ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட வழக்கில் ரவுடி நாகேந்திரன் தற்போது சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் ரேவதி தற்போது இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ரேவதி, இந்த வழக்கு தொடர்ந்து வந்த பாதை என்ன, தற்போதைய நிலவரம் என்னவாக இருக்கிறது? பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக இதுவரையில 23 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதுல 23வதாக கைது செய்யப்பட்டவர் தான் பிரபல ரவுடி நாகேந்திரன். வேலூர் சிறையில இருந்தபடியே இந்த கொலைக்காக திட்டமிட்டிருப்பது காவல்துறையோட விசாரணையில தெரிய வந்து அவரை கடந்த 2 தினங்களுக்கு முன்பு, அதாவது August 9 செம்பியம் போலீசார் கைது செய்யப்பட்டிருந்தனர். இருந்தாலும் இந்த வழக்கோட அந்த அடுத்த கட்ட நகர்வாக முறைப்படியாக வேலூர் சிறையில இருந்து அவரை அழைத்து சென்னை எழும்பூர் நீதிமன்றத்துல தற்போது ஆஜர்படுத்தியிருக்கிறாங்க. கடந்த மாதம் July 5 பெரம்பூரில் வைத்து ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக இதுவரையில பல ரவுடிகளை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறாங்க. இதுல முக்கியமாக வழக்கறிஞரும் நாகேந்திரனின் மகனுமான அஸ்வந்த் அம்மன் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தார். மேலும் அவரை கைது செய்திருந்த நிலையில் அவரை 4 நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து காவல்துறையினர் விசாரணையும் மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில தான் அவரோட தந்தை நாகேந்திரன் இந்த வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டு தற்போது வேலூர் சிறையில இருந்து அவர் ஆயுள் கைதியாக இருந்து அவரை அழைத்து எழும்பூர் நீதிமன்றத்துல இந்த வழக்கு தொடர்பாக ஆஜர்படுத்தி இருக்கிறாங்க. பிருந்தா, விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ரேவதி.